வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வித்தியாசமான மெட்லி கூட்டு பார்க்க போகிறோம். இந்தியா வந்துட்ட பிறகு என்னோடய அத்தை எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சுவையாகவும் இருந்துச்சு, வித்தியாசமாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெத்திலியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அடுத்து வந்து தேவையான பொருட்களை எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நமக்கு இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கடுகு வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அடுத்து சீரகம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா பொரிச்சு வரும்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 3 வந்து சின்ன சைஸ் எடுத்துருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி நம்ம வந்து இதை வந்து வதக்கி எடுத்துப்போம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நெத்திலி புட்டு. இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துப்போம். அடுத்து வந்து கொஞ்சம் சால்ட் போடுவோம், அப்போ தான் வந்து அது சீக்கிரமாக வதங்கும். இது வந்து நல்லா வதங்கி வரணும் வெங்காயம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நம்ம அரைக்கிறதுக்கு 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து 1/20 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் வந்து நான் வந்து 10-15 எடுத்திருக்கேன், காரத்துக்கு ஏற்றாப்புல. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து 1/2 முடி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி விடாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். எனக்கு கொஞ்சம் தண்ணி வந்துரு, தண்ணி சேர்த்துட்டேன். நமக்கு வந்து புட்டு கரெக்டாக வரணும்னா தண்ணி விடாமல் நம்ம நல்லா வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கோ சில மீன்கள் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து நெத்திலையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இது வந்து மத்தி மீன் வந்து நான் வந்து பொரித்து எடுத்துக்கிறேன். இது வந்து சாதா மசாலா தான், மஞ்சள் மிளகாய்த்தூள் லெமன் அதுக்கப்புறம் வந்து சால்ட் போட்டு தான் இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பொரித்து எடுத்த பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோடு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு புட்டு மாதிரியே இருந்தது. நம்ம வந்து சோறா புட்டு அப்படி செய்வோம். நெத்திலையும் புட்டு வந்து ரொம்ப சுவையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் வந்து 1-2 ஸ்பூன் வந்து போட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 கொத்து கருவேப்பிலை வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டேஸ்ட்டை வந்து இதோடு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த டேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1-5 மினிட்ஸ் நம்ம நல்லா வந்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வேகணும், இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வந்து அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் வேகணும். தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இது கொஞ்சம் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து நெத்திலியை வந்து ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சிட்டோம், அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதோடு வந்து 1/2 லெமனை வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் புளிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மீனில் எப்பயுமே வந்து குழம்புலலாம் புளி சேர்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா 1/2 லெமனை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்த நெத்திலியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெத்திலியை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கெலாம் அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டுருக்கோம், அதை தான் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருந்தது, பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிள் கூட, 10 நிமிஷத்தில் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஏன்னா மீன் வந்து வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து நம்ம தண்ணி விடாமல் நம்ம அந்த டேஸ்ட்டை அரைச்சிருந்தோம்னா எக்ஸாக்டாக புட்டு மாதிரி வரும். எனக்கு கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். 5-10 மினிட்ஸில் அது வந்து வெந்துடும், இந்த மாதிரி புட்டு மாதிரி ஆயிரும். இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மல்லித்தழையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இறக்கிடலாம். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிள் கூட, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.